பாலிவுட் ஷூட் போயிட்டு இருக்கு. அண்ட் யூ ஆல் 1000 முடிக்கிறதா இருந்தது. பட் நீங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க, அந்த அளவுக்கு எங்களோட சீரியல் ரசிச்சு எங்களோட ஆக்டிங்க்கு எங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எங்களோட ஒர்க் நாங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயங்கள் சீரியலில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லா எங்கள் டீமில் இருக்கிற அத்தனை பேரும் சேனல் இருக்கிற அத்தனை பேரும் உட்காந்து உழைச்சிட்ருக்கோம் ஒரு ஒரு டைம்லேருந்து, ஐ மீன் ஃப்ரம் த பிகினிங் டு டில் திஸ் செகண்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து எப்போவுமே 100% என்னோட லாயல் ஃபேன்ஸ் எங்களோட சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே லாயல், ரொம்பவே பொலைட் அண்ட் ஸ்வீட், ரொம்பவே ட்ரூவாக இருந்தீங்க எல்லா ஒரு டைமும். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தமிழ்ல வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இதயத்தை திருடாதே சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை பத்தி தான். இந்த வீடியோ தொகுப்பை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதயத்தை திருடாதே அப்படிங்கிற சீரியல் ரொம்பவே ஃபேமஸான வெற்றிகரமான ஒரு சீரியல். இதுல லீட் ரோல் பண்ற நவீனுக்கும் பிந்துவுக்கும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நவீன் தன்னுடைய கல்யாணத்தை பத்தி வெளியிட்டிருக்கிற செய்தி ஒரு சில பேரை கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிந்துவும் நவீனும் திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில நவீன் மாறா கண்மணியை திருமணம் பண்ணிக்கிறதா அறிவிச்சிருக்காரு. இதனால நவீன் மேல ஓரளவுக்கு பேட் இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரைட்டா நவீனை திட்டிட்டும் வராங்க. இந்த காரணங்களால இதயத்தை திருடாதே சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. நவீன் அவர்கள் தன்னுடைய கல்யாணத்தை பத்தி வெளியிட்டிருக்கிற விஷயம் வந்து பர்சனல் விஷயம், ரியல் லைஃபையும் ரீல் லைஃபையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நவீனும் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, பிந்துவும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சீரியலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். கரண்டா சீரியல் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு, 400 எபிசோட்களை கடந்து வெற்றி பயணத்துல இருக்கு. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீரியலுக்கு திடீர்னு எண்ட் கார்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டா இதுக்கான ஆன்சரை படக்குழு தான் நமக்கு சொல்லணும். உங்கள எவ்வளவு பேர் இதயத்தை திருடாதே சீரியலுடைய ரசிகர்கள் அப்படிங்கறதையும் அதுல எந்த கேரக்டர் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் அப்படிங்கறதையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டட் தகவல்களை பெற நம்ம தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.